நானும் என் அண்ணனும் என்சிசி ஸ்கூல் காலேஜ் கோயில் குளம் இப்படி எல்லா பக்கமும் சேர்ந்து சுற்றினாலும் எங்கள் வீடு இருக்கிற இந்த தெருவுக்குள்ளே மட்டும் சேர்ந்து போகவே முடியாது. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா மெய்யப்பனும் எங்கள் பெரியப்பா அழகப்பனும். இவங்களுக்குள்ளே ரொம்ப நாள் பகை, ஒரே பேருக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் ரெண்டு பேரும் ஒரே தொழில் பண்ணுறது தான், மளிகை கடை. எதிரெதிராக ரெண்டு பேரும் கடை வச்சுருக்கிறதால எப்போவுமே சண்டை தான். அந்த சண்டையில் பலியானது நானும் எங்கள் அண்ணனும். போப்பா, காலேஜில் படிச்சுட்டு நீ கருப்பட்டி வியாபாரமாக சொல்றியா? என்னால் முடியாது. நாளையிலேருந்து ஒழுங்காக கடை வேலைகளை கற்றுக்கணும். அவன் கடையை காட்டல, நம்ம கடையை பெருசு பண்ணி காட்டணும். காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த எங்களை கடையில் உட்கார வச்சுட்டாங்க. மூட்டையோட மூட்டையா உட்காரதுக்கா நாம் டிகிரி படித்தோம். விட்ரா வாசி, இந்த புலம்பலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் தானே நம்ம காஷ்மீர் போகிறோம். சுட்டரிக்கிற வெயிலையும் பொட்டல் காட்டிலையும் கஷ்டப்பட்டது போதும்டா. நம்ம காஷ்மீர் போகிறோம். அங்கே எந்நேரமும் ஏசி, சித்திரை மாதம் கூட கம்பளி போட்டு தான் தூங்கணும். அது சரி, காஷ்மீர் எதுக்கு போகிறோம்? மளிகை கடை போடுறதுக்கு. அதை விட வேஸ்ட்டு, நான் மிலிட்ரியில் சேர்றேன். போட மிலிட்ரியா, அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. போரில் கண்ணை கொடுத்து சண்டை போட சொல்லுவானுங்க. டேய் போடா லூஸு, போர்ன்னு அடிக்கடியே வருது, எப்போ தான் வரும்? 1971 ஒரு போர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 99 கார்கில் வார் வந்துச்சு. இதுக்கெல்லாம் நடுவில் என்ன பண்ணாங்க? நல்லா சப்பாத்தி சாப்பிட்டு காஷ்மீரை சுற்றி பாட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அப்படியே போர் வந்தால் என்ன, லீவ் போட்டு ஊருக்கு ஓடி வந்துட வேண்டியதுதான். அது கவர்மெண்ட் ஜாப் தானே. அதை விட முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. கவர்மெண்ட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது கவர்மெண்ட் சரக்கு கொடுக்குதா? கொடுக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாத பெருமை மிலிட்ரிக்கு இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் சம்பளத்தையும் கொடுத்து சரக்கையும் கொடுக்குது. பீருக்கு ஆசைப்பட்டு போரில் மாட்டி விட்ருவானோ? நம்மெல்லாம் ஐஸில் வச்ச பீர் வாங்கினா நாள் முழுக்க 7-8 கடை ஏறி இறங்கணும். ஆனால் மிலிட்ரியில் தான் எந்த நேரமும் எந்த சரக்கும் கிடைக்கும், அதுவும் கம்மி ரேட்டில். டேய் சூப்பர்ரா, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது? நானும் என்சிசியில் ஒழுங்காக இருந்திருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இல்லை, இதை நான் என்சிசியில் கற்றுக்கல. ஒரே நைட்டில் எவ்வளோ ஷாக்கடை கொடுக்க போகிற? ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்ம வீட்டில் பூவும் பொட்டும் வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கே, நாகப்பா சித்தப்பா. அவர் இன்னும் சாகலை, பிஎஸ்எஃப்ல தான் இருக்காரு. இது இன்னும் உயிரோடு இருக்காரா? ஆமாம். அதனால் நம்ம பிஎஸ்எஃப்ல சேர்றோம், நாகப்பா சித்தப்பா பார்க்குறோம். அவரு தான் எனக்கு குரு. அவர் காட்டுற வழியில் தான் நான் போவேன். இப்போது நான் தான் உனக்கு குரு, நான் காட்டுற வழியில் தான் நீ போகணும். எந்த நேரமும் கிளம்ப வேண்டியது இருக்கும், தயாராரு. டேய் எதுக்கு பயப்படுற? இதெல்லாம் வெறும் ஐவாஷ் தான். வா என்ன, எப்போவாது வார் வரும்னு சொன்னேன், அதுவா? அது எப்போ வேணா வந்து போட்டோம். எப்போவுமே சரக்கு கிடைக்கும்னு சொன்னியே, அந்த மேட்ரு. அதில் என்ன டவுட் உனக்கு? ஏதாவது கேட்டே இருக்கிற அவன். அவர் வேணா கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமா? யார சார்? என்ன வாங்களேன், ஒரு சின்ன டவுட் இவருக்கு. என்ன டவுட்டு? இல்லை, அங்கே எதுக்கு போலீஸ்கார் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறாரு? அவரு பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் தான். அது சும்மா. ஆனால் காக்கி சட்டை போட்டிருக்காரு. ஆஃபீஸில் காக்கியும் ஃபீல்டில் க்ரீனும் போடும். ஆமாம், என்ன அது? ஹைட்டுக்காக அனுஷ்கா கூட நடிக்கிற ஹீரோஸ் எல்லாம் இப்படிதான் ஹைட்ட மேட்ச் பண்றாங்க. டேய், இது உனக்கு ஓவரா தெரியல? பொறுமையாரு, முதல்ல நம்ம காஷ்மீர் கன்ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் சார், 1 minute சார். சார், நாகப்பன் ஃபோன் பண்ணாரா? போலீஸ் நாகப்பன். அவரும் உங்களை மாதிரி பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் தான். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார். நான் பிறந்து வளர்ந்ததே மிலிட்ரியில் சேரணுன்னு தான் சார். ஐ ஆம் ஃபிட். பின்னாடி நிற்கிறான என் தம்பி, அவன் இப்போ தான் கிரவுண்ட்லேயே காலை வைக்கிறான். நாகப்பனுக்கு நான் எப்படி அண்ணமாகணும், அதே மாதிரி தான் அவனும். சார், அவனையும் எப்படியாவது இதில் பார்த்து சேர்த்து விட்டுருங்க சார். மேன், இல்லை ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட். இரு சார், சுவகல்டே. ஏன் சார்? இங்க என்ன அனுஷ்கா கூட டான்ஸ் பண்ண வந்திருக்கா? சார் சுவகல்டே சார், ப்ளீஸ் சார். சுவகல்டியா ஆளு சைஸ் பா. பா என்ன ஹைட் உலகங்களா? இல்ல ராஜேந்திர ராவ் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நாகப்பா ஃபோன் பண்ணாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஏய் 42 விரிந்த நிலையில், மார்பு விரிந்த நிலையில், காஷ்மீர் கன்ஃபார்ம். ஒட்டு துணி இல்லாம ஐஸ் கட்டியில படுத்து உருண்டுகிட்டு சில் பேர் அடிக்கிறோம். முடியாதுடா. ஏண்டா? தீவிரவாதிகிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தலான்னு பார்த்து. டேய், தீவிரவாதிகிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறத விட ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறது தான் பெரிய விஷயமா இருக்கு. போடா, எனக்கு ஃபீலிங் வேற. போடா போ, உருப்படாம போறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் கரெக்டா பண்ணு. சும்மா லொடலோடன்னு கடையில கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் கத்திக்கிட்டு இருக்காதீங்க. அவன் ஏதோ ஆசைப்படுறா, போயிட்டு தான் வரட்டுமே. வாசு இங்கே வாப்பா, வா. கிழக்க பார்த்தமா நில்லு. அப்பா எல்லா வேறா என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. சட்டி தூக்கு, தூக்குடா. ஓ, நல்லதுக்கு தானே இது. இதெல்லாம் 6 வயசுல கட்டியிருந்தா உருப்பிட்டு இருப்பான். இப்போ என்ன பிரயோஜனம்? எல்லா வீரம் கயிறுது உசுருக்கு சமண்டா. இது உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த காத்து கருப்பும் அண்டாது. எந்த சூழ்நிலையிலயும் இதை கேட்டக்கூடாது. ராஜா மாதிரி கடையில உட்கார விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட போற. ராஜா எந்த ஊர்ல? ராஜா மூட்டை தூக்குறான். விட்ரா, அவர் கிடக்குறாரு. என்னடா பெங்களூருக்கு உண்மையிலே ட்ரைனிங் தான் போறியா இல்ல ஊர் சுத்த போறியா? அக்கா, இனி இந்த ரூம் உன்னோட தான். என்னடா அவன் என்ன நாடு கடந்தா போறா? எங்கிட்டுதான் எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ள இருக்க போறா. நமக்கு தான் எங்கேயே கிடந்தாலும் வீதி. இந்த பாரு, அவங்கிட்ட ஏதாவது சிரமம்னா கஷ்டப்படக்கூடாது. என்ன அம்மா கிட்ட வந்துடணும். சரி, நான் வரேன். Dangerous border of the world, ipo ninga nikira place and the most costliest place of India. Yes, indha pagudiya paadugaka mattum yearly many crores selavu pannudhu nama government. Edukaga? Idhu nama naatoda gauravam. After all, 5,50,000 manpower vachirukra Pakistan army 1.1 million manpower வச்சிருக்கிற நம்ம ஆர்மி கிட்ட மோதி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த லேண்ட். இந்தியாவோட கௌரவத்தை பாதுகாக்கிற உயர்ந்த கடமை இனி உங்களோடது. Proud to be a BSF because nobody can get this chance. You're all lucky. Get ready to prove your love for your country. चल 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 மடியன் விரண்டு ஏதோ ஒரு லோகத்திலான